சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே காவல்துறையில் பணியாற்றுவதாக சொல்லி திருமணம் செய்து ஏமாற்றியவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மோசடி மன்னன் சிக்கியது எப்படி? காவலர் என்று கூறி பணப்பறிப்பில் ஈடுபட்டவர்களை பார்த்திருப்போம். ஆனால் இவர் ஒருபடி மேலே போய் தான் காவலராக பணியாற்றுவதாக கூறி திருமணத்தையே முடித்துள்ளார். போலி உருட்டு ஆசாமி சிக்கியது எப்படி? வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 32 வயதான தினகரன். இவரது மனைவி 26 வயதான நிவேதா. இவர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் முடிந்துள்ளது. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் காவலராக பணியாற்றுவதாக கூறி நிவேதாவை திருமணம் முடித்துள்ளார் தினகரன். இந்நிலையில் தன் கணவர் ஒரு போலீஸ் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதாக திடுக்கிடும் புகாரை பூந்தமல்லி காவல் நிலையத்தில் கொடுத்துள்ளார். புகாரை பெற்ற போலீசார் தினகரனை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவரிடம் நடத்திய சோதனையில் போலி காவலர் அடையாள அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மது போதைக்கு அடிமையாகி ஊதாரியாக சுற்றி வந்த தினகரன் திருமணத்திற்கு யாரும் பெண் கொடுக்காததால் போலி காவலர் அடையாள அட்டையை தயாரித்து காவலர் என்று கூறி திருமணம் முடித்துள்ளார். அத்துடன் போலீஸ் வேலை வாங்கி தருவதாக கூறி தினகரன் பலரிடம் பணம் வாங்கி ஏமாற்றியதாகவும், பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் வீட்டிற்கு வந்து கேட்டதை அடுத்து தினகரன் போலீஸ் இல்லை என அவர் மனைவிக்கு தெரிய வந்துள்ளது. போலி காவலர் அடையாள அட்டை வைத்துக்கொண்டு பேருந்துகளில் இலவச பயணம் செய்வது, சாலையில் செல்வோரிடம் மிரட்டி பணம் பறிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் உறுதியானது. இதையடுத்து போலீஸ் தினகரனை அவரது மனைவி கொடுத்த புகாரில் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டத்தில் நள்ளிரவு நேரத்தில் வீடுகளின் சுவர் ஏறி குதித்து வினோத செயல்களில் ஈடுபட்டு வந்த இளைஞரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இளைஞர் சிக்கியது எப்படி? அரை நிர்வாணத்தில் அடித்து துவைக்கப்பட்ட நிலையில் இருக்கும் இவர்தான் பால் ராபின்சன். நள்ளிரவில் சுவர் ஏறி குதித்து கிரிஞ்ச் பாய் வேலைகளை பார்த்தவர். இல்லாடி கிரிஞ்ச் பாய் சிக்கியது எப்படி? நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் ராஜேந்திரா நகர் பகுதி உள்ளது. பெரும்பாலும் அடுக்குமாடி குடியிருப்புகளாக கொண்ட இந்த பகுதியில் சமீப காலமாக திருட்டுச் சம்பவங்கள் நடந்துள்ளது. அத்துடன் நள்ளிரவு நேரங்களில் அடிக்கடி வீட்டின் சுவர்களை யாரோ எகிரி குதிக்கும் சத்தம் கேட்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து பகுதிவாசிகள் சிசிடிவி கேமராக்களை கொண்டும் நள்ளிரவு நேரத்தில் அப்பகுதி இளைஞர்களை கொண்டும் கண்காணிக்க தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் புதன்கிழமை இரவு இந்த பகுதியின் ஒரு வீட்டின் பின்புறத்தில் கட்டுமஸ்தான நபர் ஒருவர் பதுங்கியிருப்பதாக தெரிய வந்தது. உடனே பாதுகாப்பு பணியில் இருந்த இளைஞர்கள் அந்த பகுதியை சுற்றி வளைத்துள்ளனர். மாட்டிக்கொள்வோம் என்று சுதாரித்து கொண்ட அந்த கட்டுமஸ்தான முரட்டு உருவம் சுவர் ஏறி குதித்து அருகிலிருந்த பூங்காவிற்குள் சென்று பதுங்கியுள்ளது. விடாத பகுதி மக்கள் ஒன்றாக இணைந்து முரட்டு உருவத்தை பிடித்தனர். அதற்குள் தகவல் அறிந்த பெருமாள்புரம் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்ததால் முரட்டு ஆசாமியை போலீசார் பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் சிக்கியவர் அதே பகுதியைச் சேர்ந்த 36 வயதான பால் ராபின்சன் என்று தெரிய வந்துள்ளது. மனைவி அரசு வேலையில் உள்ள நிலையில் ராபின்சன் எந்த வேலைக்கும் செல்லாமல் ஊர் சுற்றி ஊதாரியாக இருந்துள்ளார். அத்துடன் நள்ளிரவு நேரங்கள் மற்றும் தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து அவர்கள் அந்தரங்கங்களை செல்போனில் வீடியோ பதிவு எடுக்கும் வினோத பழக்கமுள்ள கிரஞ்ச் பாயாக இருந்துள்ளார். அவரது செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை அவர் ஆபாசமாக படம் எடுத்து வைத்திருப்பது தெரிய வந்தது.
இதையடுத்து நான்கிற்கும் மேற்பட்ட பிரிவுகளின் கீழ் ராபின்சனை கைது செய்துள்ள போலீசார் வேறேதேனும் குற்ற வழக்குகளில் இவருக்கு தொடர்பு இருக்கிறதா என்றும் விசாரித்து வருகின்றனர்.